வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹண்ட்டு ஆல்ஃபா ராப்டர் அந்த பர்சூட் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதை முடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு பிகினர் கூட எப்படி வந்து இந்த பர்சூட் ஸ்டார்டிங்கில் வந்தால் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு நிறைய வந்து கொடுக்கலாம் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ வீடியோவை வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து புரியும். புரியலைன்னா திரும்ப திரும்ப பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த க்ரீச்சர் சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ் ஏதாவது நான் வந்து போட்டிருப்பேன். அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா, இந்த க்ரீச்சர்ஸ் பற்றியோ இல்லை வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு உதவுற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி பண்ணிட்டு நிறைய கண்டென்ட் நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ அவங்களுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோஸை ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? சரி கைஸ், நம்ம வந்து இது எப்படி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, பிகினர் கூட எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ராப்டர் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கிரீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையெல்லாம் ஸ்பான் ஆகுது. ஒன் ஆஃப் தி மோஸ்ட்டு ரேரஸ்ட் ஸ்பானிங் ஆல்ஃபா கிரீச்சர்ஸ் எல்லாமே. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஸு ரொம்ப ரொம்ப கஷ்டம், சில நேரங்களில் பக் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு உங்கள் வேர்ல்டில் வந்து ஸ்பான் ஆகாமல் இருக்கும். அதுக்குமே நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஆல்ஃபா ராப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ளையர் தேவை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவன் பேசிக்காக ஒரு காமனான ஒரு சில இடங்களில் வந்து கிடைப்பாங்க, சரிங்களா? அந்த நான் கிடைக்கக்கூடிய இடங்களை வந்து நான் ஆல்ரெடி ஆல்ஃபா ராப்டர் ஸ்பான் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் போய் வந்து செக் பண்ணி பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் வந்து என்னென்ன இடத்துலலாம் பேசிக்காக காமனாக வந்து இருப்பான் அப்படிங்கிறது வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேங்க, சரிங்களா? ஸோ ஒரு மூணு காமனான ஏரியா ஒரு நாலு சொல்லுவேன், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா கார்னிவோர் ஐலாண்டு, ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து இவன் ஸ்பான் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கார்னிவோர் ஐலாண்டில் இருக்கிற எல்லா ராப்டரையும் கொண்டிங்கன்னா ஸ்பான் ஆகலைன்னா கூட ஸ்பான் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, மொதல் விஷயம், சரிங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வேறு எங்கே இருப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெட் வுட் ஏரியாவில் வந்து இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ரெட் வுட் ஏரியாவில் இந்த பாய்சன் கேவுக்கு முன்னாடி கொஞ்சம் சில இடங்களில் வந்து ராப்டருங்க வந்து ஸ்பான் ஆகிருக்கும், சரிங்களா? அந்த இடத்துல இருக்கிற ராப்டருங்களை நீங்கள் கில் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஸ்பான் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி வேறு எங்கே இருப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிரிஃபின் மவுண்டெயினில் அங்கே இருக்கிற ராப்டருங்களெல்லாம் நீங்கள் கில் பண்ணும்போது அங்கேயும் ஸ்பான் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் மெஜாரிட்டியாக வேறு எங்கே ஸ்பான் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராப்டருக்கே உரித்தான ஒரு இடம் இருக்குது, அது 80-30 அண்டர்கேவுக்கும் நடுவில் ஒரு மலை இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஸோ தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அந்த மலையாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ராப்டருங்க வந்து ஸ்பான் ஆகும், அங்கேயும் வந்து ஸ்பான் ஆயிருப்பான், அங்கேயும் நீங்கள் கில் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே போல் வேறு எங்கெல்லாம் இருப்பான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் சைடில் அந்த இடத்துல இருக்கிற இடத்துலையும் நீங்கள் தேடி பாருங்கள், கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் வேர்ல்டில் ஸ்பான் ஆகலை ஆனால் பர்சூட்ஸ் நான் முடிச்சாகணும் ப்ரோ, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக நீங்கள் பர்சூட்ஸ் முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே சில ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் அந்த பர்சூட்ஸ் வரும்போது தேடுறதை விட அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஆல்ஃபா ராப்டரை பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா வந்து டீஸ்பான் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. சிங்கிள் பிளேயர்லேயும் சரி மல்டி பிளேயரில் ஈஸி. ஏன்னா ஒரு 4-5 பேர் தேடினீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சி முடிச்சிடலாம், சரிங்களா? பட் சிங்கிள் பிளேயரில் ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் அந்த பர்சூட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்
கொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பான் ஆயிடுவான். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்து நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, பிகினராக இருக்கிறேன் நான் வந்து எப்படி நான் இந்த டெய்லி பர்சஸை முடிக்க முடியும் ப்ரோ? என்கிட்ட வந்து ஆர்மர் இருக்காது, நல்ல பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, நான் எப்படி வந்து இந்த பர்சூட்ஸை முடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்பிள் கைஸ், நீங்கள் வந்து என்ன பண்ணால் வந்து ஒரு ட்ரைக் அட்டைம் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு டிஃபெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைக்கு தான். ட்ரைக்கை டேம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் தண்ணிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஹைலாண்டுக்குள்ளே போக முடியாது, பட் நீங்கள் வந்து ரெட் வுட் இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் ஒரு ட்ரைக்கை டேம் பண்ணிட்டீங்கனால ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக தான் இருப்பீங்க. ஸோ பெஸ்ட்டு டிஃபெண்டர் ஆமாம். ஸோ வந்து தூக்கி அடிச்சிடும் கேப்டன் விஜயகாந்த்னே நாங்கள்லாம் பேர் வச்சுருக்கோம் அவனுக்கு ஆர்க் மொபைலில். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப
உங்களை ரொம்ப பாதுகாப்பாக சேஃபாக வச்சுப்பான். அவனை நீங்கள் டீம் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. அவனை வச்சே நீங்கள் ஆல்ஃபா ராப்டர் கொள்ளலாம். ஏன்னா நான் வந்து ஆல்ஃபா ராப்டர் அவனை வச்சு தான் கொண்டுருக்கேன் சரிங்களா, பிகினிங் ஸ்டேஜில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது கிடைக்கும். ரிவர் சைடில் தேடுங்க, ட்ரைக் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆல்ஃபா ராப்டர் வந்து ஸ்பான் ஆகிடும் சரிங்களா. இந்த மாதிரி இடங்களில் அதை தாண்டி வேறு எங்கே இருப்பான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆப்ளிக்ஸில், க்ரீன் ஆப்ளிக்ஸில், ஸோ நியர்பையில் அந்த ஏரியாலாம் வந்து இருக்கிற கரையோரங்களை தேடி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. அடுத்து முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஸோ பிகினர் முடிக்கிறதுக்கு ட்ரைக் இருந்தால் போதும். அதை தாண்டி நான் வேறு எப்படியெல்லாம் முடிக்க முடியும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மற்ற விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளையர் அர்ஜென்டிவாஸ் நீங்கள் டேம் பண்ண முடியாது பிகினிங் ஸ்டேஜில். ஒரு டெரடான் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஃபைட் பண்ணலாம். இல்லைனா அவனை வந்து ஒரு நல்ல ட்ராப் செட் பண்ணி அதில் நீங்கள் அவனை சிக்க வச்சு கூட நீங்கள் வந்து கில் பண்ணி உங்களோட பர்சூட்ஸை முடிச்சிக்க முடியும் சரிங்களா. அப்படியே நீங்கள் வந்து முடிச்சிக்கங்க. சரி கைஸ், இப்போ வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சூட்ஸ் முடிக்க போகிறேன். சரி வாங்க, நான் எந்த லொக்கேஷனில் கண்டுபிடிச்சேன், எப்படி எல்லாம் கிடச்சிது அப்படிங்கிறது வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். 5 minutes later. ஓகே கைஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டிவாஸ் மவுண்டெயின். ஸோ வல்கனோ மவுண்டெயினுக்கும் கிரிஃபின் மவுண்டெயினுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு பர்சூட்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஆல்ஃபா க்ரீச்சர்ஸ்க்கான பர்சூட்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ இது வேறு எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலன்னா, ஃபோட்டோகிராஃபி ஆஃப் ஆல்ஃபா க்ரீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு பர்சூட் இருக்கும். அந்த பர்சூட்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா நியர்பையில் இருக்கிற ஆல்ஃபா க்ரீச்சர்ஸை உங்களுக்கு லொக்கேட் பண்ணி காமிக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல தான் ஸ்பான் ஆயிருக்கான். இவன் எப்படி ஸ்பான் ஆனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் இங்கே இருந்த எல்லா ராப்டரையுமே கொண்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பவும் இந்த லொக்கேஷன்ஸில் தேட வந்தேன். அந்த டைமில் எனக்கு வந்து இவன் வந்து ஸ்பான் ஆயிருந்தாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறத விட, பர்சூட்ஸ் வந்தால் தான் நீங்கள் போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் தேடி அந்த லொக்கேஷன்ஸை நீங்கள் அம்மா ஞாபகம் வச்சுக்கினீங்கனாலே போதுமானது. அந்த டைம் நீங்கள் பர்சூட்ஸ் வரும்போது ஈஸியாக போய் முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஆல்ஃபா ராப்டர் கில் பண்ணுறதுக்கு என்னுடைய கிரிஃபின் யூஸ் பண்ணுறேன். நான் கிரிஃபின் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஹை லெவலில் இருக்கேன், அதனால் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லோ லெவலில் இருக்கீங்க, ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைக்கே போதுமானது ஓகேங்களா. ஸோ அதை வச்சு கூட முடிச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், கண்டினியூஸாக நான் வந்து டெய்லி பர்சூட்ஸ் முடிச்சிட்ருக்கேன் சரிங்களா. நீங்கள் கண்டினியூவாக டெய்லி பர்சூட்ஸ் முடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நினச்ச ஸ்டோரில் தேவையான பொருட்களை உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் மெயின் ஆம்பர். ஆம்பரோட யூசஸ் பற்றியெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக சில வீடியோஸ்கள்லாம் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அது பாருங்கள் எவ்வளோ ப்ரைமீட் கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ஃபா க்ரீச்சருக்கு தேவையான எல்லா ப்ரைமீட்டும் இவன் ஒருத்தனே கொடுத்துட்டாங்க. அதான் ஆல்ஃபா க்ரீச்சர் கிட்டே இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்து ப்ரைமீட் நிறைய கிடைக்கும். ஸோ அடித்து திம்சம் பண்ணலாம். சரி கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.